Hi friends, welcome to Southern Samayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து கருணக்கிழங்கு புளி குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் வந்து வாங்கி 2 weeks ஆகுது, அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ 2 weeks கழித்து நான் இதை வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து வேக வைக்கணும். குக்கரில் வந்து 2 விசில் விடுங்க. 2 விசில் விட்டாலே நல்லா வெந்துடும். குக்கரில் கருணக்கிழங்கு வேகட்டும். இப்போ இந்த குழம்புக்கு வந்து சில பொருட்கள் வந்து நான் வதக்கி அரைக்க போகிறேன். அதுக்கு தான் இந்த பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் காஞ்ச உடனே 1 teaspoon அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நல்லா எண்ணெய் வந்து நல்லா இதானோடனே காஞ்சோடனே நம்ம கடலைப்பருப்பு வந்து 1 spoon ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அரிசி வந்து புழுங்கல் அரிசி வந்து 1 spoon கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா வந்து 12 வரமிளகா போடணும். இதை அரைச்சி போட்டிங்கன்னா அந்த குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்போயுமே மசாலா வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அப்போதைக்கு அரைச்சி செஞ்சிங்கன்னா அந்த மசாலாவோட மணம் வந்து அந்த குழம்புக்கு வந்து இன்னும் நல்லா இது கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இது கடலைப்பருப்பு ஆட் பண்ணிட்டேன், அரிசி ஆட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் தனியா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தனியா வந்து 1 spoon ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகா வந்து 12 வரமிளகா போட்டுக்கோங்க. சீரகம் வந்து 1/2 spoon ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து 1/4 spoon ஆட் பண்ணிக்கோங்க. துருவிய தேங்காய் வந்து கரெக்டாக இந்த நான் வச்சுருக்க அந்த சின்ன இதுவை ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க. தனியாக எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ண வேணாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 1/4 spoon ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை வந்து 1 கொத்தை வந்து அப்படியே நீங்கள் போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இது குழம்புல வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு. இப்போ வந்து நல்ல விசில் வந்துடுச்சு, 2 விசில் விட்டாச்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். புளி வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளியும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். தேவையான அளவு நல்லெண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம வந்து வெந்தயமும் சோம்பும் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வேணும். 1/2 teaspoon வெந்தயம், 1/2 teaspoon சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது நல்லா வதங்குற வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட மசாலாஸ் அப்புறம் மற்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். கருணக்கிழங்க நான் வந்து ஊறிச்சு நல்லா இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதேமாதிரி புளித்தண்ணியும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஓரளவு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வச்சுருக்க புளித்தண்ணியை கொஞ்சம் நல்லா இருத்தாப்பில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அது கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அச்சி குழம்பு மிளகாத்தூளும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கருணக்கிழங்க அதில் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா அதாவது சில கருணக்கிழங்கு வந்து நல்லா நம்ம விசில் விட்டதுனால அது நல்லா வெந்துடுச்சு, அதனால சிலது வந்து கரைஞ்சே ஆயிரும். இப்போ நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணுறேன். 2 tablespoon கிட்டே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கருணக்கிழங்கு வந்து சில டைம் அது வந்து கரைஞ்சிரும், அந்த குழம்போடே கரைஞ்சிட்டா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது சில டைம் அது நல்லாயிருக்கும். இப்போ நானும் அந்த அளவுக்கு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ குழம்போட சில கருணக்கிழங்கள் கரைஞ்சி நல்லா குழம்புக்கும் நல்லா கெட்டித்தன்மை கொடுத்துருக்கும். நம்ம ஏற்கனவே மசாலாவில் வந்து புழுங்கல் அரிசி வேறு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வரும். ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே சீக்கிரமாக நம்ம செஞ்சிட்டோம் பாருங்கள். இப்போ நான் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சதன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.